சிறு வயதிலேயே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு உடலிலேயே இருந்து கொண்டு இன்சுலின் செலுத்தும் நவீன இன்சுலின் பம்ப் கருவியை இதயங்கள் அறக்கட்டளை மற்றும் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆகியோர் இணைந்து வழங்கினர். டைப் 1 எனும் முதல் வகை நீரிழிவு நோய் காரணமாக குழந்தைகளுக்கு சிறுநீரகம் பாதிப்பு, செயலிழப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை கருதி இதயங்கள் அறக்கட்டளையினர் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 8 மாதம் முதல் 18 வயது வரையிலான முதல் வகை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச இன்சுலின் மற்றும் மருந்து வகைகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் சிறு வயதிலேயே இதுபோன்ற பாதிப்புகளால் குழந்தைகளுக்கு சிறுநீரகம் பாதிப்பு, செயலிழப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை கருதி நவீன வகை இன்சுலின் பம்ப் என்னும் கருவியை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான விலை கொண்ட கருவியை சாதாரண ஏழை மக்கள் பயன்பெறும் விதமாக இதுவரையிலும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் 250 பேருக்கு வழங்கியுள்ளனர். இந்நிலையில் இதன் தொடர்ச்சியாக இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், சென்னை ஸ்நேகம் குழு மற்றும் இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 25 இன்சுலின் பம்ப் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல் வகை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட 25 குழந்தைகளுக்கு இன்சுலின் பம்ப் உபகரணம் இலவசமாக வழங்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இதயங்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் மருத்துவருமான கிருஷ்ணன் சாமிநாதன், இந்நோயால் நாடு முழுவதும் சுமார் 20,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் இக்குழந்தைகளின் வாழ்க்கை நலனை கருத்தில் கொண்ட இந்த உபகரணம் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீரிழிவு நோயாளிகள் இன்சுலின் ஊசிக்கு மாற்றாக இதை பயன்படுத்தலாம் என கூறியவர், சிறிய டிஜிட்டல் கருவியான இது பகல் மற்றும் இரவு நேரங்களில் வழக்கமான அளவில் இன்சுலின் அளவை தேவைக்கு ஏற்ப உடலுக்கு வழங்க முடியும். இதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் என அவர் தெரிவித்தார். அதிக விலை கொண்ட இந்த கருவியை சாதாரண ஏழை மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த கருவியை இலவசமாக வழங்கி வருவதாக நிகழ்ச்சியுடன் அவர் கூறினார். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என்னுடைய பெயர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். நான் இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர். எங்களோட மெயின் எய்ம் வந்து இந்த முதல் வகை சர்க்கரை நோய். நீங்கள் பார்க்குறது என்ன, 8 மாதத்திலிருந்து 18 வயது வரை வாழ்நாள் முழுவதும் 4 வேளை இன்சுலின் ஊசி போடும் குழந்தைகள். இதுக்கு பேர் டைப் 1 டயபிட்டிஸ்னு பேர். இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த இன்சுலின் குறைபாடு இருந்துச்சுன்னா ஒரு வேளை கூட இன்சுலின் நிறுத்த முடியாது. அண்ட் இந்த குழந்தைங்களுக்கு உணவு, இன்சுலின் இதெல்லாம் ஒழுங்காக போடணும். சரியாக போடவில்லை என்றால் இது கிட்னி, கண் இதெல்லாம் பெரும் பாதிப்பு ஏற்படும். இன்றைக்கி வந்து ஒரு பொன்னான நாள். எனக்கு இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்சுலின் பம்ப் என்று சொல்லப்படும் ரொம்ப ஒரு உயர்தர செயற்கை கணையம். இது எல்லாமே பட்டன் தான், இன்ஜெக்ஷன்ஸே கிடையாது. திடீர்னு நினச்சி பாருங்களேன், ஒரு குழந்தைக்கு 4 வேளை இன்சுலின் ஊசி குத்திட்டு இருக்கிற குழந்தைக்கு திடீர்னு ஒரு பட்டனில் போட்டு என்ன வேணால் சாப்பிடலாம் என்றால் வாழ்க்கையை மாறிவிடும். இதை தவிர இதை ஒழுங்காக பண்ணால் கிட்னி ஃபெயிலியரோ, கண் பாதிப்போ, இருதய பிரச்சனைகளோ வரும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறை. சாதனம் போட்டு இந்த சர்க்கரை அளவை ரொம்ப சீராக பண்ணனா இந்த குழந்தைங்களுக்கு கிட்னி பாதிப்போ, கண் குருளாகும் வாய்ப்போ, அல்லது இருதயம் மூளைக்கு போகும் ரத்த குழாய் பிரச்சனை எதுவும் வராமல் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ஸோ ஒவ்வொரு இன்சுலின் பம்புடைய விலை வந்து 2,25,000 ரூபாய். இது இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், அவங்க ஸ்னேகம் டீம்னு சென்னை டிவிஷன்லேருந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் பெருமானம் உள்ள இன்சுலின் பம்பும் அதற்கான கன்சூமபிள்ஸும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இது 25 குழந்தைகளின் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றப்போகிறது. அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற குழந்தை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை பல மாவட்டத்திலேருந்து இன்னைக்கு வந்து இந்த பம்பை பொறுத்திருக்கும் நம்ப. அண்ட் இதற்காக நாங்கள் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனுக்கு மனமார்ந்த நன்றிகள் சொல்கிறோம். இதேமாரி வேறு ஏதாவது கஷ்டப்படும் குழந்தைகள் இன்சுலினில் இருந்தால் நீங்கள் இதயங்கள் அறக்கட்டளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். வலைதளத்தில் போய் இதயங்கள் அறக்கட்டளைன்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும். இப்போ தான் அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹெல்த் மினிஸ்டர், நேஷனல் ஹெல்த் மிஷன் இவங்க கூட இதயங்கள் அறக்கட்டளை பலமுறை பேசியிருக்கோம். இப்போ அரசாங்க காப்பீடு திட்டம் வழியாகவோ அல்லது அரசாங்க பைலட் ப்ராஜெக்ட் வழியாகவோ 4 மருத்துவக் கல்லூரிகளில் இந்த பம்ப் ஆரம்பிக்கலாம்ங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இன்னொரு 3-4 மாதத்தில் இது இந்த கனவு நினைவாகும்னு தோணுது. அரசு மருத்துவமனை வழியாக ஒரு சாமானியனுக்கு போய் இந்த ஹை அண்ட் டெக்னாலஜி போய் சேர வேண்டும் என்பது தான் எங்களுடைய கனவு. ஆமாம், இந்த பம்புடைய வாரண்டி பீரியட் வந்து 4 வருடம். பட் இதெல்லாம் ரொம்ப டியூரபிள் ஹை குவாலிட்டி பம்ப்ஸ். இது இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க, இது வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்ததில்லை. பட் மெட்ரானிக்ங்கிற பம்ப் நிறுவனம் வந்து அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இமீடியட்டாக எங்களுக்கு ரொம்ப செலவே இல்லாமல் மாற்றி கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த பம்பை போட்டால் குழந்தைகள் வந்து ஒரு நோய்ங்கிற ஒரு ஒரு எண்ணமே இல்லாமல் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இப்போ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ்னு பல படிப்பு மேற்படிப்பு படித்து ரொம்ப ரொம்ப நல்லா